அன்பின் பாய்த்தமுழு உறவுகளுக்கு வணக்கம். மன்னார் நீதிமன்ற மீதான தாக்குதல் 12 வருடங்களின் பின்பு 4 நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். கடந்த 2012 நீதவான் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் தீர்ப்புக்காக இன்றைய தினம் வியாழக்கிழமை 29 மன்னார் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 52 சந்தேக நபர்களில் 4 சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். ஏனைய 48 சந்தேக நபர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 12 வருடங்களாக நடைபெற்று தற்போது விசாரணைகள் யாவும் நிறைவடைந்த நிலையில் கடந்த 2012 மன்னார் நகரத்தை ஒட்டிய கோந்தைப்பட்டி கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள சிறிய கடற்தொழில் துறை பகுதியில் போரின் போது இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்றிருந்த முஸ்லிம் கடல் தொழிலாளர்கள் திரும்பி வந்தபோது கோந்தைப்பட்டி கடல் தொழில் துறையை தம்மிடம் முழுமையாக மீள தருமாறு கேட்டிருந்தனர். இதையடுத்து தமிழ் கடல் தொழிலாளர்களுக்கென மன்னார் 2 கட்டை பகுதியில் வேறு இடம் நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்திற்கு இன்னொரு முஸ்லிம் கடல் தொழிலாளர் ஒருவர் உரிமை கோரி தமிழ் கடல் தொழிலாளர்களுக்கு கடல் தொழில் செய்ய தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு முடியும் வரையில் தமிழ் கடல் தொழிலாளர்கள் கோந்தைப்பட்டியிலேயே தொழில் செய்ய அனுமதிக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தமிழ் கடல் தொழிலாளர்களுக்கென மாற்று ஏற்பாடு செய்யும் வரை அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என 2013 ஜூலை 16 அன்று நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை முஸ்லிம் கடல் தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் கடல் தொழிலாளர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது நீதிமன்ற மீதான தாக்குதலின் போது அதிகாரிகள் போலீசாரும் பொதுமக்கள் பலரும் காயமடைந்தனர். மேலும் மன்னார் நீதிமன்றத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக 52 கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மன்னார் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 12 வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணைகள் நிறைவுற்று இன்றைய தினம் வியாழக்கிழமை 29 தீர்ப்பு வழங்க ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 4 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.